அத்தோடு சற்று முன்பாக உள்ளூரைச் சேர்ந்த துரைத்தவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு உள்ள நினைந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ஹலோ, ஆபாரியோ தெருவாரப்பட்டியை சேர்ந்த ஒய்யாவரி கவுண்டர் முருகேஸ் அவர்கள், வேப்பமொட்டை வீரமணி அன்பு நெஞ்சவர்கள் விடிய வரைக்கு காசு தரம் சொல்லி அன்பளிப்பு 10 ரூபா கொடுத்திருக்காப்ல. நண்பர்களுக்கு நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ஆமா, ஒண்ணு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பாத்திர பிரச்சனை கிடையாது. நாடகத்தின் அமைப்பு அடியன் என்னால் தெரிந்தவரை அறிந்தவரை அமைத்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, மழையே வந்தாலும் இன்னைக்கு கோடமழை தான் வரும், மழையெல்லாம் வராது. மழை வரும்னு யாரும் பயப்படாதீங்க. மின்வழி அமைப்பு என்று சொல்லக்கூடியது ஏழை செவழி, எங்களுடைய குரல் வளத்தை கட்டி காப்பது மின்வழி அமைப்பு. ஸ்ரீ முருகன் ஆடியோஸ் வரதராஜபுரம் என்பதை அனைவரும் மறந்துவிடக்கூடாது. முருகன் 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 ஆடியோஸ் இருப்பிடம் வரதராஜபுரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. மற்றும் அருமையான ஒரு மின்ஒளி அமைப்பு முருகன் ஆடியோ உரிமையாளர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, சற்று முன்பாக உள்ளூரை சேர்ந்த நண்பர் அவர்கள் ஆட்டோடு வசிக்கும் செல்வம் அவர்களுக்கும் மிருதங்க வசிக்கும் விக்னேஷ் அவர்களுக்கு 20 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திருக்கின்றார்கள். அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குள் சார்பாக நன்றி, நன்றி. இருவரின் சார்பிலே நன்றி, நன்றி கலந்த வணக்கம். 20 ரூபாய், அந்த 20 ரூபாயை நான் அடுத்த நாடகத்தில் நான் பண்ணிருவேன். உலாக்கம்பி சேர்ந்த நண்பர்கள், பின்புறமாக ஒரு சில கோடத்துளிகள் விழுகிறது, ஒரு படுத அடுத்தா கொடுங்கய்யா, பின்னாடி போட்டு பின்னாடி அடுத்து இந்த கீத்த பின்னாடி போட்டதீங்கன்னா பொண்ணு பிரச்சனை இல்லை. அதுக்குதான் நண்பர் மடிகண்ண கிட்ட சாயந்தரமே சொல்லிட்டு போனேன், ஒரு படுதா இருந்தா கொடுத்து விட்டுருங்க, 1-2 விழுதான் நாங்க அதுல சரி பண்ணிக்கிறோம், ஒரு படுதா ஏற்பாடு பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாடகத்திலே ஆடல் அழகி அபிமன்ன சுந்தரி ரொம்ப ஊர்வந்து சொல்லக்கூடிய மனைவி சேர்ந்த ஜெயஸ்ரீ அவர்கள் இவருக்கு மடியில் டாக்டர் பின் செல்லியாக நடித்தவருடைய அன்பு பெற காத்திருக்க செல்லி லாலா கடசாமி. அப்படி ஒரு இடத்துக்கு வந்து நீ ஏன் பயப்படுறீங்க? அதுக்காக வாசத்துக்குரிய அன்பு தம்பி சுரேஷ் அவர்கள் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறார்கள். விழா கமிட்டியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை அறிவிக்கின்றோம், அன்பு தம்பி சுரேஷ் அவர்கள் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு அருகாமல் வர வேண்டும் என்று விழா கமிட்டியின் சார்பாக அழைக்கின்றார்கள்.
தெரிவித்துக் கொண்டு அடுத்து அடியன் உங்கள் வீட்டு பிள்ளை கூப்பிட்ட கொள்ள கோடி பேபவன் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி வெஞ்சமாங்குடூர் கீழ்பாகம் தம்பக்கணம் முதுபட்டியைச் சேர்ந்த பெருமாள் ஆகிய நான் பபும் பின் சின்னான் சந்து பொந்து வருபவனுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேஷத்துல நடிக்க கூடாதுன்னு ஏகப்பட்ட தடை போட்டு பார்த்தாங்க கரூர் மாவட்டத்துல பார்த்து போட்டு பார்த்தாங்க. அதையும் மீறி வந்துகிட்டு இருக்கிறான். இந்த நாடகமாகப்பட்டது இந்த அம்பாள் ஆண்டவன காவண்டிய கோட்டணத்தைச் சேர்ந்த ரத்னப்பா அவர்கள் இந்த நாடகத்தை பிரார்த்தனையாக வைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகத்தை பிரார்த்தனையாக நடத்தி கொண்டிருக்கும் ரத்னப்பா அவர்களுக்கு அந்த குடும்பத்தாளர்களுக்கு அந்த எல்லா உள்ள இறைவன் அம்பாள் அம்மன் அந்த எழுமலையானுடைய அருளை பெற்று ரத்னப்பா அவர்களுடைய குடும்பம் நீடோடி காலம் வாழ வேண்டும் என்று எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக பொதுமக்கள் சார்பாக வாழ்த்தி அடுத்து கலைப்பிடிக்கு செல்ல ஆயத்தமாக வருகிறது.